அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பத்து பாட்டு வரிசையில் இன்று நாம் பார்க்கப் போவது நெடுநல் வாடை. திருமுருகாற்றுப்படையை இயற்றிய நக்கீரர் இதனை எழுதியுள்ளார். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவனான தலையாளங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனே இந்த நூலின் பாட்டுடை தலைவனும் ஆவான். நீண்ட நல்ல வாடையை பாடும் பாட்டு இது. வாடை தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம் தரும் நெடுவாடையாகவும், வினை முடிக்க சென்ற தலைவனுக்கு நல்வாடையாகவும் தோன்றுவதால் இது நெடுநல்வாடை என பெயர் பெற்றது. அகத்தினைக்குரிய செய்திகளே இப்பாட்டில் பெரிதும் இடம்பெற்று உள்ளன. ஆயினும் வேம்பு தலை யாத்த நோன் கால் எஹம் என்று பாண்டியனுடைய அடையாள மாலையாகிய வேப்ப மாலையை குறிப்பிடும் தொடர் வருவதால் இஃது அகப்பாட்டு ஆகாமல் புறப்பாட்டு ஆயிற்று. இது 188 அடிகளை உடையது. தலைவியின் துயர் தீர வேண்டி தலைவனின் பாசறை தொழில் இனிதாக முடிவு பெற கொற்றவையை வழிபடும் செவிலித்தாயின் கூற்றாக இப்பாட்டினை அமைத்திருக்கிறார் ஆசிரியர். வாடையின் கொடுமையை இப்பாட்டு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. விலங்குகள் மேய்தல் மறக்க, குரங்குகள் குளிரால் நடுங்க, மரத்தில் தங்க வரும் பறவைகள் தரையில் வீழ, கறவை பசுக்கள் பால் தராமல் கன்றுகளை உதைக்க, குன்றம் குளிரால் நடுங்க வாடை வீசுகிறது. இக்குளிர்காலத்தில் நானிலங்கள் தோன்றும் பான்மையும் மதுரை மாநகர தோற்றமும் எப்படி இருந்தது என நெடுநல் வாடை அழகாக வர்ணிக்கிறது. மன்னனின் மாளிகை சிற்ப நூல் வல்லார் நாளும் கோலும் பொருந்த பெற்ற நன்னாளில் வேலை தொடங்க சிறப்புற அமைக்க பெற்றது. அம்மாளிகையின் அந்தப்புறத்தில் அமைந்த தந்த கட்டிலில் படுத்திருக்கிறாள் அரசி. அவள் தலைவனின் பிரிவு துயரால் அழகிய அணிகலன்களை துறந்து பட்டு நீக்கி துகில் உடுத்தி கொண்டு புனையா ஓவியம் போல காட்சியளிக்கிறாள். கட்டிலின் மேல்விதானத்தில் அமைந்த திங்களை சார்ந்திருக்கும் ரோஹிணியை கண்ணுற்று இது போன்று தலைவனை பிரியா வாழ்வு நமக்கு இல்லையே என ஏங்குகிறாள். பாசறையில் தங்கியிருக்கும் பாண்டியனோ காமத்தை வென்ற அன்பினனாக கடமை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நல்லெண் யாமத்து பள்ளி கொள்ளாமல் புண்பட்ட வீரரை பார்த்து முகமன் கூற பாசறையை விட்டு வெளியே செல்கிறான். குதிரையும் யானையும் தொடர்ந்து வர தலைவன் அவற்றில் ஏறி செல்லாமல் வீரன் ஒருவனின் தோளில் கையை வைத்து நடந்து சென்று வீரர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான். மறுநாள் வெற்றிக்கான வழிகளை எண்ணுகிறான். வாடை வீசுகிறது. இந்நிகழ்ச்சி மன்னனின் கடமை உணர்ச்சியையும் வினை மேம்பாட்டையும் நன்கு புலப்படுத்துகின்றன. இப்பொழுது நெடுநல்வாடை காட்டும் குளிர்கால நிகழ்ச்சிகளை பார்ப்போம். மேகம் வானத்தில் எழுந்து உலகமெல்லாம் குளிரும்படி மழை பொழிந்தது. மிக்க மழையால் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த இடையர் தம் நிறைகளை வேற்று நிலத்திற்கு ஓட்டிச் சென்றார்கள். அவர்கள் தாம் பழகின இடத்தை விட்டு வேற்றிடத்துக்கு வந்தமை பற்றி வருந்தினார்கள். காந்தல் மலர்களால் தொடுத்த அவர்களது தலைமாலைகள் மழை நீரால் பொலிவிழந்தன. கடும் குளிரால் வருந்திய அவர்கள் தீயில் காய்ச்சி சூடு ஏற்றிய தம் கைகளை கன்னத்தில் வைத்து கொண்டும் குளிர் நீங்க பெறாமல் தம் பற்கள் பறை கொட்ட நடுங்கினர். விலங்குகள் குளிர் மிகுதியால் மெய்தலை மறந்தன. குரங்குகளும் குளிரால் நடுங்கின. பறவைகள் குளிர் தாங்க முடியாமல் நிலத்தில் விழுந்தன. பசுக்கள் பாலுண்ணவரும் தம் கன்றுகளை உதைத்து விளக்கின. இத்தகைய குளிர்காலத்தில் முசுண்டை பூக்களும் பீர்க்கம் பூக்களும் தூறுகள் தோறும் மலர்ந்தன. சேறு பரவிய மணல் பரப்புகளில் நாரைகளும் கொக்குகளும் இருந்தவாறே கவர்ந்து உண்ணுமாறு கயல் மீன்கள் ஓடும் நீரை எதிர்த்து வந்தன. அகன்ற வயல்களில் நிறைந்த மழை பெய்தமையால் நெற்கதிர்கள் முற்றி விளைந்தன. கமுக மரத்தின் பாலைகளில் பசுங்காய்கள் முற்றின. சோலைகளில் உள்ள மரக்கிளைகளில் இருந்து நீர்த்துளிகள் விழுந்தன. மாட மாளிகைகள் உயர்ந்து விளங்கும் ஊரின் அகன்ற தெருக்களில் மக்கள் கல்லை நிறைய குடித்த மகிழ்ச்சியால் மழைத்துளியையும் பொருள்படுத்தாமல் திரிந்தனர். மகளிர் அரும்புகள் மலர்ந்ததால் மாலை பொழுதை அறிந்து விளக்கேற்றி நெல்லையும் மலரையும் தூவி இல்லுரை தெய்வத்தை வணங்கினர். வீட்டில் வாழும் புறாக்கள் தம் பெடையிடத்தை சென்று இறை தேடி உண்ணாமல் இரவு பகல் அறியாது மயங்கி கொடுங்கையை தாங்கும் பலகைகளில் கடுத்த கால்கள் ஆறும்படி மாறி மாறி நின்றிருந்தன. ஏவலர்கள் தம் தலைவர்களுக்காக கத்தூரி முதலிய மனப்பொருள்களை அம்மியில் இட்டு அரைத்தனர். சந்தனக்கற்களும் கட்டைகளும் பயன்படுத்தப்படாமல் கிடந்தன.
மகளிர் மங்களமாக சில மலர்களை இட்டு முடிக்க வேண்டி தம் கூந்தலை நறும் புகையில் உலர்த்தினர். அழகிய ஆலவட்டங்கள் உரையில் இடப்படாமல் சுவர்களில் மாட்டப்பட்டு இருந்தன. தென்றல் காற்று வீசுவதற்காக அமைக்கப்பெற்ற சாளரங்களின் கதவுகள் தாளிடப்பெற்றன. குளிரின் மிகுதியால் இளையோரும் முதியோரும் மற்குடத்து குளிர் நீரை பருக விரும்பாமல் கணப்பு சட்டியில் இடம்பெற்ற நெருப்பின் வெப்பத்தை விரும்பி குளிர்காய்ந்தனர் என குளிர்கால நிகழ்வுகளை நெடுநல்வாடை குறிப்பிடுகிறது. அடுத்ததா அரண்மனை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என பார்ப்போம். சித்திரை மாதத்தின் இடைப்பட்ட 10 நாட்களில் கதிரவன் நிழல் சாயாமல் நேராக இயங்குகின்ற ஒரு நாளை சிற்பநூல் வல்லார் அரண்மனை அமைப்பதற்குரிய நன்னாளாக குறித்தனர். அந்த நாளில் திசைகளையும் அத்திசைகளில் நிற்பதற்குரிய தெய்வங்களையும் அளந்து அறுதியிட்டு நிறுவினர். அவர்கள் அரசர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மனைகளையும் வாயில்களையும் மண்டபங்களையும் பிறவற்றையும் உள்ளடக்கிய மதில்களை எழுப்பினர். இரும்பு ஆணிகள் பட்டங்கள் ஆகியவற்றால் செரிக்கப்பட்டதும் சாதிலிங்கம் பூசப்பெற்றதும் இரட்டையானதும் தாழக்கோல் பொருத்தப்பெற்றதும் வெண்சிறுகு கடுகு அப்பி வைக்கப்பெற்றதும் ஆகிய கதவுகளை உடைய உயர்ந்த நிலைகள் நிறுவப்பட்டன. இப்படி அமைக்கப்பட்ட அரண்மனை உயர்ந்த கொடியோடு யானைகள் செல்லத்தக்க உயர்ந்த வாயில்களை உடையது. அது திருமகள் நிலை பெற்ற மணல் நிறைந்த முன்னிலை உடையது. கபரிமானம் அன்னமும் விளையாடும் முன் இடங்களை உடையது. அங்கு குதிரைகள் கணைக்கும் ஓசையும் நீர்க்குழாய் வழியே நீர் விழும் ஓசையும் சேர்ந்து அருவியின் ஓசையைப் போல ஒலிக்கும். மயில்கள் அகவும் ஓசை கொம்பின் ஓசை போல தோன்றும். இவ்வாறு பல்வேறு வகையான ஓசைகள் ஒன்று சேர்ந்து ஒரு மலையிடத்தை உண்டாகும் ஓசை போல தோன்றும் அழகிய இயல்பினை உடையது அந்த அரண்மனை. அரண்மனையை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசின் இருக்கையை பற்றி நம்ம பார்ப்போம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரண்மனையில் பாண்டிய மன்னன் நன்றி ஆடவர் யாரும் உள்ளே நுழையாத வண்ணம் காவலை உடைய ஒரு இல்லம் உண்டு. அதுதான் அரசியின் இருக்கையாகும். அங்கு யவனரால் செய்யப்பட்ட பாவை விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கும். அவ்விளக்குகளில் குற்றேவல் மகளிர் அவ்வப்போது நெய்வார்த்து கொண்டிருப்பர். அரசியின் இருக்கை மலை போன்று உயர்ந்து இருந்தது. நீல மணி போல விளங்கும் திரண்டு உருண்ட தூண்கள் அவ்விருக்கையை தாங்கி நின்றன. செம்பினால் செய்யப்பெற்றன போல தோன்றும் அதன் சுவர்களில் பன்னிற பூக்கள் கொடிகள் முதலியவற்றின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு இருந்தன. கோப்பெருந்தேவியின் இருக்கையாகிய அவ்வில்லம் காண்பதற்கு இனிய அழகு உடையதாக இருந்தது. கோப்பெருந்தேவியின் இல்லத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய படுக்கை கட்டில பற்றி நம்ம பார்ப்போம். அரசின் இல்லமாகிய அவ்விடத்தில் அவள் உறங்குவதற்கு ஏற்ற கட்டில் மிக்க வேலைப்பாட்டுடன் அமைக்கப்பட்டது. அதனை உயர்ந்த யானைகளின் தந்தங்கள் அலங்கரித்தன. அக்கட்டிலின் உறுப்புகளாகிய கால்கள் பக்கங்கள் முதலியவற்றை கைத்தொழில் வல்ல தச்சன் தன் திறமை தோன்ற செய்திருந்தான். அக்கட்டிலின் பக்கங்கள் முத்துச்சரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. உள்ளிடம் புலியின் வரிகள் போன்ற கோடுகளை உடைய தகடுகளால் மூடப்பட்டிருந்தது. சிங்கம் வேட்டையாடுதலை போன்றும் பல்வேறு காட்டுப்பூக்களை போன்றும் உருவங்கள் வரையப்பட்ட போர்வைகள் விரிக்கப்பட்டு இருந்தன. கட்டிலை பற்றி பார்த்தாச்சு. இப்போ கோப்பெருந்தேவியின் பிரிவு துன்பத்தை பார்ப்போம். கணவனை பிரிந்ததால் கோப்பெருந்தேவி மங்கள அணியையன்றி பிற அணிகளை அணியவில்லை. அவளுடைய கூந்தல் மயிர் சாந்து முதலியன பூசப்பெறாமல் உலர்ந்து காற்றில் அலைந்து அவளுடைய நெற்றியின் மேல் புரண்டது. அவள் தன்னுடைய காதுகளில் மகர குழையை அணியவில்லை. குழையின் தழும்பு தோன்றும் அவளுடைய காதுகள் சிறிதே தாழ்ந்து விளங்கின. பொன்னால் செய்த தொடியை நீக்கி சங்கினால் செய்த வளையல்களையே அவள் அணிந்து இருந்தாள். அவள் பூந்துளில் அமைந்த பட்டு ஆடையை நீக்கி நூற்புடவை ஒன்றை உடுத்தியிருந்தாள். இப்படி கணவனை பிரிந்த துயரில் மிக வருந்தியிருந்த அவளுடைய தோற்றம் புனையா ஓவியம் போல் இருந்தது. அவளுடைய தோழியரும் செவிலியரும் அவளுடைய வருத்தம் நீங்குமாறு பலவாறு கூறி அவளை ஆற்ற முயன்றனர். ஆற்றாலாகிய கோப்பெருந்தேவி தன் படுக்கை கட்டிலின் கண் உறக்கமின்றி கிடந்தாள். கட்டிலின் மேற்காட்டியாகிய விதானத்தில் சந்திரனோடு உரோகிணி கூடியிருப்பது போல் வரையப்பட்டிருந்த ஓவியத்தை கண்ட அவள் அந்த உரோகிணி தன் காதலனாகிய சந்திரனை பிரியாது உரைதல் போல தானும் தன் கணவனோடு பிரியாது உரையும் வாழ்க்கையை பெறவில்லையே என்று வருந்தி புலம்பினாள். அவளுடைய கண்கள் நீரை பெருக்கின. படுக்கை அறையில் இருக்கும் கோப்பெருந்தேவியின் துயரத்தை பார்த்தோம். இப்பொழுது பாசறையில் இருக்கும் பாண்டியனின் நிலையை பார்ப்போம். போர்க்களத்தில் யானைகளை கொன்று விழுப்புண்பட்ட தன் வீரர்களை பார்த்து
இன்மொழி புகன்று அவர்கள் உற்ற துன்பத்தை போக்க விரும்பிய பாண்டியன் தன் இடத்தினின்றும் புறப்பட்டான். வேப்பந்தார் தாங்கிய வேல்படையை உடைய படைத்தலைவன் முன்னே செல்ல வீரர் சிலர் பாண்டியனை பின்தொடர்ந்தனர். படைத்தலைவன் விழுப்புண்பட்ட வீரர்களை முறையே பாண்டியனுக்கு காட்டினான். அவன் பாசறையின் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும்போது மழை பெய்தமையால் பரவி கிடக்கும் கரிய சேற்றை யானைகளும் குதிரைகளும் உலக்கி அவன் மேல் தெரித்தன. பாண்டிய மன்னன் தன் இடத்தோளி நின்று சரிந்து விழும் மேலாடையை இடக்கையால் தாங்கி கொண்டவாறே வலக்கையை வாளேந்தி முன் செல்லும் போர் வீரனுடைய தோளின் மேல் வைத்தவனாய் விழுப்புண்பட்ட வீரர்களை சென்று பார்த்தான். அவன் நன்றி உணர்வும் அன்பும் தோன்ற அவர்களை அகமும் முகமும் மலர்ந்து நோக்கினான். அப்பொழுது மலைத்துளிகள் அவனை நினைக்காதவாறு வீரர்கள் முத்துமாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட குடையை தாங்கி பிடித்தனர். இவ்வாறு அவன் நள்ளிரவிலும் உறக்கம் கொள்ளானாய் சில மறவர்கள் தன்னை சூழ்ந்து வர அப்பாசறையில் விழுப்புண்பட்ட வீரர்களிடம் சென்று அவர்களை பார்த்து வந்தான். பாண்டியன் பாசறையில் இப்படி இருக்கிறான். கோப்பெருந்தேவி அரண்மனையில் பிரிவு துன்பத்தால் வருந்துகிறாள். தம் தலைவியாகிய பாண்டிமாதேவியின் தனிமை துயரம் நீங்குமாறு போர்க்களத்தில் பாண்டிய மன்னனுடைய போர்த்தொழில் முற்றுவதாக என செவிலியரும் தோழியரும் வெற்றி தெய்வமாகிய கொற்றவையை வேண்ட இந்த நூல் இனிதே முடிகிறது. இப்பொழுது போட்டித் தேர்வுக்கு பயன்படுமாறு சில அடிகளை இந்த நூலிலிருந்து பார்ப்போம். வேம்பு தலையாத்த நோன்கால் எஹமுடு, இந்த அடி இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கிறது. நல்லென் யாமத்தும் பள்ளி கொள்ளான், சிலரோடு திரிதரும் வேந்தன், பலரோடு முரணிய பாசறை தொழிலே, இந்த அடிகளும் இந்த நூலில் தான் இடம்பெற்று இருக்கின்றன. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற அடியும், யவனர் இயற்றிய வினைமான் பாவை என்ற அடியும், கருங்கோட்டு சீரியாள் பன்னுமுறை நிருப்ப என்ற அடியும், ஆடல் மகளிர் பாடல் கொல புனர்மார் என்ற அடியும் இந்த நூலில்தான் இடம்பெற்று உள்ளன. வடவர் தந்த வான்கேள் வட்டம் தென்புல மருங்கில் சாந்தோடு துறப்ப என்ற அடிகளும், வையம் பணிப்ப வளநேர்பு வலையி என்ற அடியும், குன்று குளிர்பன்ன கூதிர்பானால் என்ற அடியும் இந்த நூலில்தான் இடம்பெற்று உள்ளன. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.